என்னது மெரினா பீச்ல அக்வரியம் ஃபிஷஸ் விற்கிறாங்களா? ஆமாங்க, இன்னைக்கு கேஷுவலா மெரினா பீச்சுக்கு போயிருந்தேன், அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியலன்ட்டு. அப்ப இந்த ஃபுட்பாத்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது சைட்ல இந்த கடையை பார்த்தேன். இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி மாலி ஃபிஷஸ், கப்பி ஃபிஷஸ் எல்லாம் வித்திருந்தாரு. மாலி ஃபிஷஸ் வந்து எல்லா வெரைட்டியும் இருந்தது, ஒரு பேர் வந்து 20 rupees சொன்னாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கப்பி ஃபிஷஸும் வச்சிருந்தாரு. கப்பி ஃபிஷஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் 20 rupees. சோ நீங்க ஒரு 10 fish கணக்கு போட்டீங்கன்னா இது ஒரு 100 ரேஞ்சில் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியன் பிரீட்ஸ் தான். அது மட்டும் இல்ல, வந்து ஃபிஷ் ஃபுட்டும் வித்திருந்தாரு. ஃபிஷ் ஃபுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒசாக்கி அந்த மாதிரி பிராண்ட்ல வித்திருந்தாரு. 20 rupees இருந்து பேக்கெட்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்ல, இவட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷஸ் வித்திருந்தாரு. ஃபைட்டர் ஃபிஷ் வந்து 80 rupees இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாரு. சோ எல்லாம் வந்து சாலிட் கலர்ஸ், அது மாதிரி தான் வச்சிருந்தாரு. ஃபிஷஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாவும் நீட்டாவும் இருந்தது. சோ இவட்ட ஃபிஷஸ் தவிர்த்து அடிஷனலா என்ன இருந்தது பாத்தீங்கன்னா பவுல்ஸ் எல்லாம் வித்திருந்தாரு. பவுல்ஸ் வந்து 6-inch பவுல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்ல, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வித்திருந்தாரு, ஏர் ஸ்டோன், அதுக்கப்புறம் மோட்டர் கூட வித்திருந்தாரு, ஏர் மோட்டர். சோ இவட்ட வந்து பேசிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க மெரினா பீச் போனீங்கன்னா இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்க. இவரோட நம்பர் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். அப்புறம் நீங்க யோசிக்கலாம், என்னடா இந்த கடையோட ஓனரோட பேசிய காட்டிலேன்ட்டு. இவர் படிக்கிறதா சொன்னாரு, அதனால வந்துட்டு பேசி வேல் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்ல, இந்த கடை வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.